ஃபேக் நியூஸை பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, நியூஸை க்ரியேட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் நாம் இன்றைக்கி பேச வேண்டியது ஒரு நாடு எங்கே இருக்குங்கிறது ஒரு கவலை. எல்லோருக்கும் அந்த கவலை இருக்குது. அந்த கவலையோடு சேர்ந்து நம்பிக்கையும் இருக்குது. என்னை போல உள்ள ஆட்களுக்கு என்ன 94 வயசு ஆச்சு. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன், ஆனால் போராட்டத்தை ஆகியில்லை. ஆனால் சின்ன வயசுலேருந்து கொடி பிடிச்சிருக்கேன். ஓட்டு மங்களகரமான மஞ்சள் பெட்டிக்கு வாக்களிங்கன்னு திரும்ப போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கேன். அதெல்லாம் பல அனுபவங்கள் இருக்குது. ஆனால் போராட்டம் என்பது மக்களுடைய உணர்விலிருந்து வரக்கூடியது. நம்ம கொள்கையில் உள்ளவர்கள் ஒரு கருத்து இருக்கும், மக்களுடைய ஒரு கருத்து இருக்கும். கொள்கையில் உள்ளவர்கள் சொல்லுவது கருத்துக்கும் மக்களுடைய கருத்துக்கும் இணைந்து விட்டால் மிகப்பெரிய போராட்டம் யார் நினைச்சாலும் அடக்கினாலும் அந்த போராட்டத்தை தவிர்க்க முடியாது, வெற்றி பெற்றுடும். அந்த இடைவெளி இன்றைக்கு இருக்குது. அந்த இடைவெளிக்கு இல்லாமல் மக்களுடைய உணர்வும் அரசியல் கட்சிகளுடைய கொள்கை போராட்ட உணர்வுகளும் சமூக மாற்றத்துக்கானது ஒன்று சேர்ந்து வந்தேன்னா, இணைஞ்சு வந்தேன்னா நிச்சயமாக வெற்றி வரும். போராட்டத்தில் வெற்றியும் வரும், தோல்வியும் வரும், சேதம் வரும், உயிர் சேதமும் வரும். சேதாரம் இல்லாத ஒரு வெற்றிங்கிற சாத்தியம் இல்லை. இந்த சூழ்நிலையில் 2017 நடந்த ஜனவரி மாதம் நடந்த போராட்டம் இன்றைக்கு 2019 ரெண்டரை வருஷம் கழித்து பேசுகிறோம். அப்போ இதில் நிதானம் இருக்கணும், படிப்பினையும் புரிஞ்சு பேசியிருக்கணும், எதிர்காலத்துக்கு இது நன்மை வைக்கணும். அந்த அடிப்படையில் தான் எந்த விஷயத்தையும் பார்க்கணும். போராட்டம் நடக்கும், மக்களுடைய போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும். நாம் நினைச்சும் போராட்டத்தை நடத்த முடியாது. ஆனால் வந்த போராட்டத்தில் எது நல்லது, எது கெடுதலாக இருக்குது, இன்னும் மேலும் எப்படி போக வேண்டும் என்பது தான் நம்முடைய நிலைமையாக இருக்கணும். அதை நாம் எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ 2017 நடந்த மெரினா பீச் வந்து என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்தது, ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது, முடிவை பற்றியும் ஒரு ஆத்திரமும் இருந்தது. நான் நடந்ததை சொல்கிறேன், உணர்வை சொல்கிறேன். என்ன விஷயம்னா 2017 ஜனவரி 8 நடந்தது. 15 கழித்து 23 முடிஞ்சிருக்கு. இந்த 15 சாதாரண போராட்டம் இல்லை. நடந்த 8 ஆரம்பிச்சதுலேருந்து காரணம் ஜனவரி 23 அந்த ஜனவரி 23 வரும்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விழாக்கள் என்பது பொங்கல். பொங்கல் என்பது நம்முடைய வழக்கமான திருவிழாவோடு மாத்திரமில்லாமல் விவசாயிகளுக்கும் கலாச்சாரத்துக்கும் ஒன்றிய விழா, விவசாயத்துக்கும் சம்பந்தப்பட்டது. மாட்டு பொங்கல் என்பது நீங்கள் பார்த்தா தெரியும். மாட்டு பொங்கல் என்பது ஜனவரி பொங்கல் விழாவில் ஜனவரி 14 கடைசியில் தை மாதம் முடிய மார்ச் மாதம் வரைக்கும் நடக்கும். அது மாட்டு பொங்கல். அந்த மாட்டு பொங்கல் தான் எல்லாம் நடக்கும். கிராமத்தில் கல் போட்டுப்பான் மாப்பிள்ளை கல், அதை வெளியூர்காரன் வந்து மிதிச்சிட்டா அவன் தூக்கி போடுற வரைக்கும் அந்த சண்டை தீராது. இப்போ அந்த திருவிழா என்பது, பொங்கல் என்பது ஒரு நம்முடைய தொழில் சம்பந்தப்பட்ட விழா. அந்த பொங்கல் விழா என்பது கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட இது பெருமை. அப்போ தமிழுடைய விழாவும் தமிழ் மக்களுடைய உணர்வும் தமிழ் கலாச்சாரமும் அந்த நிலையெல்லாம் சேர்ந்து தான் அதில் ஜனவரி மாதம் என்று வரும்பொழுது எல்லா வகையிலும் சேர்ந்து குவியலாக வந்த போராட்டம்தான் அந்த போராட்டம் என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி பார்க்கும் பொழுது போராட்டம் முதல் நாள் 2 சூடு பிடிச்சிட்டுது. ஆனால் ஆச்சரியமாக இருக்குது,
நாங்கள் பல தொழிலாளர் போராட்டம் விவசாய போராட்டத்தை பார்த்துருப்போம், தலித் இயக்கம் நடக்கும், எல்லாருக்கும். ஆனால் கலந்து கொண்டுள்ள அத்தனை பேரும் இளைஞர்கள், இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய மக்களுடைய வாழக்கூடிய சந்ததிகள், வாழ்வுக்காக போராடக்கூடியவர்கள். அந்த இளைஞர்கள் சேராதவர்கள் எல்லாம் சேர்ந்திருக்கார்கள். அது முதல் ரெண்டு நாள் மூணு நாள் பார்க்க பார்க்க அது வேகமாக வளரும் பொழுது ஒரு குரல் வந்தது, இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொன்னாங்க. அப்போ அது வேகமாக இயக்கம் நடக்குது, அரசியலுக்கு அப்பாற்பட்டதுங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் சேர்ந்திருக்காங்க, நம்ம சேர்ந்திருக்கிறது அப்படியே போகணும், போய் வெற்றி வர்றதுனால நாட்டுக்கு நல்லது. இந்த இளைஞர்கள் அத்தனை பேரும் அரசியலுக்கு உறுதியான நல்லவர்களாக மாறுவார்கள் என்றெல்லாம் நாங்கள் பேசினது. அப்போ எங்களிலே சில பேர் நாமளும் போவோமேன்னாங்க. போனால் அரசியல் ஆதிக்கம் உள்ளவர்களும் அதிகாரிகளும் திசை திருப்பி இந்த அரசியல்வாதிகள் வந்ததுனால இவ்வளோ மோசமாக போச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பேர் வந்து விட வேண்டாம் என்பது பேசியே அரசியல்வாதிகள் நாங்கள் பல பேர் அந்த பக்கம் போகவே இல்லை. தெளிவாக சம்பந்தப்பட்ட அந்த 25 நாளும் 15 நாளும் இதை பற்றி கவலையோடு சிந்தித்தவர்களில் நாங்களும் உண்டுங்கிறத தெரியுது. பெரிய போராட்டம் உண்மையிலே இன்று வரைக்கும் மறக்க முடியல. நாங்கள் பல போராட்டம் தேசிய இயக்கத்தில் வந்திருக்கு. மக்களுடைய போராட்டம் வரும்பொழுது தான் அந்த வேகமாக வரும். தோல்வியும் அடைஞ்சிருக்கு, எதிர்நிலையிலையும் வந்து பல இது வந்திருக்கு, பல தோல்வியில் கண்டிருக்கோம். காந்திஜியே மௌனமாக அமைதியான போராட்டம்னு ஆரம்பித்தது சௌரி சௌராவில், மக்களுடைய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷனை போய் தாக்குறது மாதிரி வந்துட்டது. அப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயும் செத்தார்கள், இவர்களும் போனவர்களும் சுடப்பட்டார்கள். அதுக்கு பிறகுதான் அவர் அஹிம்சைன்னு சொல்ல ஆரம்பித்தார். போராட்டம் அப்படி வெடிக்கும். ஆனால் அந்த 5-8 தேதியிலிருந்து 23-ம் தேதி வந்த போராட்டத்தில் ஒரு இடத்தில் கூட பலாத்காரம் வரவில்லை, அடிதடி வரவில்லை, அமைதியாக இருந்தது என்றது மாத்திரமில்லை. நான் 15 நாளும் நான் எப்பொழுதும் எல்லா நேரமும் டிவி பார்க்கறதில்லை, செய்தியும் பார்க்க இல்லை, பத்திரிகையில் படிச்சுட்டு சமயத்தில் தான் டிவி பார்ப்பேன். ஆனால் அந்த 15 நாளும் காலையிலிருந்து இரவு முடிகின்ற வரை டிவி பார்த்து கொண்டிருந்தேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் பார்க்கும் பொழுது எனக்கு இத்தனை வயசுக்கு பிறகு நான் சொல்கிறேன், பெண்கள் மாணவர்கள் மாணவிகள் எல்லாத்தையும் கடந்து பருவமாக இருக்கக்கூடிய அத்தனை வயசு பிள்ளைகளும் ஒன்றாக இருந்து அந்த இயக்கத்தில் ஈடுபட்டதை பற்றி பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரை பார்க்கும் பொழுதும் எனக்கு மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. அதுவும் பெண்கள் மாணவிகள் மாணவர்கள் எல்லாரும், இன்னும் மாணவிகள் மாத்திரமில்லை படித்தவர்களும் இருந்தார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த 15 நாளும் ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஐயரும் ஐயர் வீட்டு அம்மாவும் வந்து பார்த்தது. காரணம், இங்கே பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கு, அதனால் பெற்றோர்களும் வர வேண்டும். நல்ல பஞ்சவேட்சம் கொடுத்தே ஐயரும் வந்தார், ஐயர் வீட்டு அம்மாவும் வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அவர் போராட்டம் முடிஞ்ச வர ஒரு நாள் பேசினோம், நம்ம ஆற்காட்டு நவாபு, அவரும் நானும் என் அம்மாவும் மனைவியும் போனோம்னு சொன்னார். இஸ்லாமியர்கள் வந்தார்கள், கிறிஸ்தவர் சாமியார்கள் வந்தார்கள், எல்லா ஜாதியைச் சேர்ந்தவர்கள் வந்தார்கள். ஜாதி வித்தியாசம் இல்லை, மத வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் உறவில் அந்த 15 நாளும் நான் டிவியை தொடர்ந்து பார்த்து கொண்டதினால் நான் இன்று வரை எல்லோத்திட்டையும் சொல்லுவது ஆண் பெண்கள் உறவில் பழக்க வழக்கங்களில் எந்த சில்மிசமும் ஏற்பட்டதில்லை. நான் பார்த்ததில் அது தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி எந்த இடத்திலும் நடக்காத சம்பவம். மனித உறவில் சில சில்லறை வேலைகள் வரலாம், நாம் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலும் இப்படி சம்பவம் நடக்கவில்லை என்பதை இன்றும் நான் சொல்லுகிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்னை
அதிர்ச்சி அடைய செய்த செய்தி அது. இன்னைக்கு வெளியில் வந்தால் இப்போ என்னெல்லாமல் நடக்காது வேறு விஷயம். ஆனால் அந்த 15 நாளில் அது நடக்கவில்லை. அந்த பெற்றோர்களே மகிழ்ச்சி அடைந்தார்கள். பெற்றோர்கள் வருவதற்கே காரணம் நம்முடைய பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்கிறது, வேறு எந்த விஷயமும் இல்லை. அவர்கள் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவர்களிடம் கேட்டும் நான் மகிழ்ச்சி அடைந்தேன் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி இயக்கம் அது, அப்படி இயக்கம் எவ்வளவு பெருமையாக நடந்தது. அதில் நம்முடைய இதுக்கு மாடு பிடிக்கிறதை பற்றி அது வருதுன்னா பொங்கல் விழா 14 தேதியிலிருந்து வந்துடும். மாட்டு இருந்து இது நம்முடைய போராட்டம், அது எங்கள் கிராமத்தில் பூரா பெரிய போராட்டம் அது. அப்போ அது பிடிக்குது. ஆனால் அதோடு மாத்திரம் இல்லை, விவசாயம் சார்ந்ததுக்கு தஞ்சை மாவட்டத்தில் தண்ணியே இல்லை, காவேரி தண்ணி வரல. வறட்சியும் வந்தது, தண்ணி வரல, தண்ணி கொடுக்கலை, அது இழுத்துக்கிட்டே போகுது. அரசு மத்திய அரசும் ஒன்றும் செய்யலை. அந்த கோபமும் வருது. அதே நேரத்தில் ஜனவரி மாதம்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், பரிட்சை நேரம் சரி நீட்டு மற்ற எல்லாம் வருது. எல்லாம் சேர்ந்து அது மாத்திரம் இல்லை, மற்ற பொங்கலை ஒட்டியே பல பிரச்சனைகள் வரும். அது அத்தனை பிரச்சனையும் சேர்ந்து தான் அந்த போராட்டம் குவி மையமாக வந்தது. அந்த குவி மையமாக வந்தது, பரவலாக வந்தது. எங்களுடைய கருத்து புறாவும் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. இந்த எப்படி இந்த மாட்டு சந்தி மாடு வார்த்தை ஜல்லிக்கட்டை எப்படி ஒத்துக்கிட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் ஓடி ஓடி போனாங்களே. ஒரு பக்கம் ஓடி ஓடி போனாங்க, இன்னொரு பக்கம் பையங்களை அடிக்க ஆரம்பித்தாங்க. வெற்றி பெற்றது. அந்த வெற்றி பெற்ற பிறகு அந்த வெற்றி பெற்றது தன்னிச்சையான போராட்டத்தை ஊக்குவிப்பது, சில பேர் ஊக்குவிக்கலாம் அது வேறு விஷயம். ஊக்குவிக்கிறது அவங்க, அடிக்கிறது அவங்கங்கிற மாத்திரம் இல்லை. ஊக்குவிக்கிறது தற்காலிகமாக காவல்துறை அன்னைக்கும் 23 தேதி காலையில் அந்த பையங்களும் பெண்களும் நாங்கள் கலந்து பேசி முடிச்சிருந்தோம், மேலே ஒத்துக்கிட்டாச்சு, நாங்கள் ஒத்துக்கிட்டதோம், கலந்து பேசுதோம்னு. கலந்து பேசுறதுக்கு விடலையே, 10 பேர் கேட்டதே நான் கண்ணு முன்னால் பார்த்தது டிவியில். கலந்து உள்ளு பேசி நாங்கள் முடிவாச்சு சரின்னு சொல்கிறத ஒத்துக்கிடல, அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ திட்டமிட்டு வருது, எங்கே வருதுன்னா ஆனாலும் ஒத்துக்கிட்டாச்சு ஜல்லிக்கட்டை. போராட்டம் வெற்றி, ஒரு பகுதியில் வெற்றி, இன்னொரு பகுதியில் சிக்கல் இருக்குது. ஆட்சியிலையும் ஒத்துக்கொண்டாச்சு, சென்னையில் மாத்திரம் இல்லை டெல்லியிலையும் ஒத்துக்கிட்டாச்சு. அந்த போராட்டத்தினுடைய வெற்றி என்ற நிலை வந்துவிடக்கூடாது. அதனால் கடைசியில் அந்த அவங்கள பூராவும் அடிக்கணும்னு ஆரம்பித்தாங்க. அடிக்கணும்னு ஆரம்பிக்கும் பொழுது எங்கே வந்தது, அம்பேத்கர் பாலம், அம்பேத்கர் பாலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய தலித்து வீடுகள், அதே மாதிரி மீனவர் குப்பம், அங்கே அவ்வளோ பேரும் அடிக்க ஆரம்பித்த உடனே அங்கே போய் தங்கினாங்க. ஹோட்டலில் சாப்பாடு கொடுத்து விட்டாங்க. ஒரு கர்ப்பமான பெண்ணை உள்ளே இருந்து ஒரு பெண்ணுக்கு பெண் அடிக்க மாட்டாங்க, பெண் போலீஸே அந்த பெண்ணை அடித்தாங்க, கர்ப்பமான பிள்ளை. அப்போ ஏன் நடந்தது அது? தன்னிச்சையான போராட்டம் வெற்றி பெற்றது என்று வந்துவிடக்கூடாது. வெற்றி அது. அந்த ஜல்லிக்கட்டை ஒத்துக்கொண்டார்கள். மற்றதுலேயும் அது என்னென்ன கோரிக்கைங்கிறதெல்லாம் பேசினாங்க. காவல்துறை அது வரைக்கும் துணையாக இருந்தது. அன்னைக்கு காலையில் வெற்றியோடு முடிஞ்சிடக்கூடாது, இவங்களை அடித்ததாக இருக்கணும்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் அதில் நடந்தது. எதுக்கு அப்படி விவரம் விரட்டி விரட்டி அடித்தாங்க? அவை வெற்றிங்கிற திமிர் வந்துடக்கூடாது. இப்படியே தன்னிச்சையான போராட்டம் அரசியல் போராட்டமாக வளர்ந்துடக்கூடாது. அவை அதுக்கு எச்சரிக்கை கொடுக்கணும் என்பதுதான் கடுமையான தாக்குதல். அவ்வளோ அமைதியான போராட்டத்துக்கு அவ்வளோ கடுமையான தாக்குதல் தேவையில்லை. இந்த தன்னெழுச்சியான போராட்டம் வந்துட்டது, இது மேலும் மேலும் ஒன்றை பிடிச்சது வெற்றி, இன்னும் இதுக்கு போகணும்னு வந்துட்டுன்னு சொன்னால் பெரிய ஆபத்து. ஆட்சிக்கு மரியாதை இல்லை, அதிகாரிகளுக்கும் தான் நிரந்தரமாக முடியாது என்று சொல்லித்தான் காவல்துறையெல்லாம் துணை இருந்து
காவலுக்கு இருந்தவங்கெல்லாம் திரும்ப அடிக்க ஆரம்பித்தாங்க. அதில் ஒரு நாலஞ்சு சபின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன்லாம் போச்சு. அவங்க ஆதரவு கொடுத்தவங்க அன்னைக்கும் ஆதரவு கொடுத்தாங்க, அது போயிட்டுது. அப்போ இது சாதாரணமாக நினைக்கும் பொழுது மக்களுடைய போராட்டம் வெற்றி பெற்றால் அதிகாரத்தில் உள்ளவர்களும் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கும் நல்லதல்ல, தன்னிச்சையான போராட்டம் வரக்கூடாது என்று அடிக்க ஆரம்பித்தார்கள். அப்போ தேவைப்படுது, எங்களுடைய கவலை இல்லாம இவ்வளவு போராட்டம் நடத்தினது வெற்றி, ஆனால் வெற்றி வீணாக போய்கூடாதே, வேற எதிர்த்து தாக்குதல் என்று வந்தீங்கன்னா எப்படி ஆகும், பெரிய சேதம் வந்துவிடும் என்ற முறையில் தான் இது அமைதியாக முடியணும். அதனால தான் அம்பேத்கர் காலத்தில் நாங்கள் எல்லாரும் போனோம், மீனவர் குப்பத்தில் போனோம். மீனவர் குப்பத்தில் உள்ளவர் அத்தனை பேரும், பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரும் போட்டு ஓடியா சுவரை கொண்டாந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணு கர்ப்பிச்சு கர்ப்பணமான பெண்ணு அடித்து சாவடிச்சாங்க, அதுவும் ஒரு பெண் போலீஸ் தான். இதெல்லாம் ரெண்டும் நடக்கு. அப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் வெற்றி அடைந்தது, ஆனால் அடக்கப்பட்டார்கள். அதை பற்றி பல இது வந்துருக்கு. அதனால் போராட்டம் தன்னிச்சையா என்னங்கிறது எல்லாம் இது இல்லை. அந்த தன்னிச்சையான போராட்டம் பல விஷயங்களை எடுத்து வந்திருக்கு, அது வெற்றி பெற்றிருக்கு. வெற்றி பெறாமல் இருக்க வேண்டும் என்றுதான் பயத்தை உருவாக்கி எல்லா அமைச்சர்களும் அந்த 10-15 நாளும் ஒன்றும் செய்ய முடியல. அடித்தா இது வந்துடும்னு ஒரு அமைதியாக இருக்கிறதுக்கு கோரிக்கை ஒன்று ஒத்துக்கிட்டாங்க, மற்ற பேசி முடிச்சுக்கலான்னாங்க. அப்புறம் மத்திய அரசுடைய பொறுப்பு வந்துருச்சுது, மத்திய அரசு தலையில் போட்டு திரும்ப அவங்களும் சொல்லி இதை அடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கோயம்புத்தூர்லாம் கடுமையான அடி, அந்த 15 நாளில் இல்லாத அடி, தகராறு இல்லாத அது 15 நாள் ஒத்துழைத்த அதிகாரிகள் 15 நாள் அடிக்க ஆரம்பித்தாங்க பையங்களை. இதெல்லாம் நடந்திருக்கு. இது என் அடிப்படையை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த நடந்த போராட்டங்கள் அருமையான போராட்டம், தன்னிச்சை பிரெஞ்சு புரட்சியெல்லாம் முதல்ல மக்களுடைய உணர்விலிருந்து வந்தது. அதான் நம்ம மற்றவங்களாம் சொன்னபடி அரசியல் கூடாது என்று முதல்ல சொன்னாங்க. அரசியல்னால் காரணம் பல, அதுவும் பல பேரும் சரி சொல்லியிருப்பாங்க. அரசியல் கொண்டா அரசியல்வாதிகள் வந்துடுவாங்க, பெரிய ஆபத்தாக போயிடும். இன்னும் வேறு அரசியல்வாதி பண்ணால் முழுமையாக வெற்றி அடைஞ்சிடும், இன்னும் வேறு பயப்படுவாங்க. அரசியல்வாதின்னா திரும்ப இதோடு நிற்காது, அவங்க இன்னொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு போவாங்கன்னு சொல்லி அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கும் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அந்த சண்டையை வந்தது. அதுக்கு இடையானது என்று வரும்பொழுது தான் செட்டில் பண்ண முடியலை. முதல் அந்த 15 நாள் 23 தேதி யாரோ ஒரு இந்த இந்த இது இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு, ஜல்லிக்கட்டுக்கு போய் ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிட்டா ஒரு ஆள், இதில் நின்று ஆள் போய் ஆதரவு அளிக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பார்த்தான். அப்போ ஒரு அரசியல் ரீதியாக அது வந்திருக்கு. தன்னிச்சையான போராட்டத்தை அடக்குவது என்பது ஆதிக்கத்தில் உள்ளவருடைய கொள்கை. அதுதான் நீங்கள் அது எதுக்காக திரும்ப சொல்கிறோம்னா, நீங்கள் போன பிப்ரவரி மாதம் நடந்தது, மே மாதம் தூத்துக்குடியில் நடந்தது, தூத்துக்குடியில் 100 போராட்டம் நடந்தது. 100 போராட்டம் அமைதியான போராட்டம், அமைதியாக தான் இருந்தது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் 100வது கலெக்டருக்கு ஊரை விட்டே போயிட்டார், கலெக்டர் ஊரை விட்டு போயிட்டார், கோயில்பட்டிக்கு போயிட்டார். அதே மாதிரி எஸ்பி லீவ் ஓட்டு போயிட்டார். எதுக்கு போகிறாங்க? அமைதியாகத்தான் நடந்தது இந்த போராட்டம். ஏன் அமைதியாக அமைதியாக அது வரைக்கும் ஏன் ஒன்றும் செய்யலை? ஆனால் 100வது ஆள் விட்டே அடித்தாங்க. காவல்துறை காவல்துறை ஆளுன்னு தெரியாது, ட்ரெஸ்ஸு வேற போட்டிருந்தாங்க அவங்களும். அந்த இது எஸ்எல்ஆர் அது தானே இயங்கக்கூடிய துப்பாக்கி வச்சு அடித்து சுட்டாங்க. 13 பேர் செத்தாங்க, சின்ன பிள்ளைலாம் உண்டு சாகலை, பல பேர் 100 ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அது அன்னை வரைக்கும் இல்லாத அன்னைக்கு ஏன் அது அப்படி நடந்தது? அதுக்கு பிறகும் அப்பவும் அந்த மக்கள் திரண்ட போராட்டம் வெற்றி. அதுக்கு பிறகுதான் ஸ்டெர்லைட் கம்பெனி நிறுத்தப்பட்டது. அது வரைக்கும் நிறுத்ததுக்கு அவங்களுக்கு முடியலை. அவை போராட்டம் அவ்வளவு வெடித்தது,
நிறுத்தினாங்க. அது பிறகு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பிறகு தான் கேஸ். அது பிறகு தான் முயலன் பேரில் கேஸு. அப்போ இது அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆதிக்கம் உள்ளவர்கள், அதுதான் கார்பரேட் செக்டாரை போன்றவர்கள், பிற்போக்கானவர்கள் இன்றைக்கும் நம்முடைய தொல் திருமாவளவன் சொன்னார். அது இன்னைக்கு எங்கேயோ போகுது நாடு. போராட்டத்தையோ நீட்டை பற்றியோ மற்றதோ மருத்துவமனையோ இல்லைன்னா 10% ஆட்களுக்கு கிரிமிலேயர் கொடுத்து மார்க்கில் 13 28% எடுத்தாலும் அவனுக்கு செலக்ட் ஆகணும்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்படி, அதெல்லாம் சூழ்ச்சிகள் பல இருக்குது. அப்போ அதே மாதிரி இப்போ அந்த நிலைமை வரும் பொழுது எங்கே போகுதுன்னு தான் கேள்வி. அப்போ இப்போ அந்த ஸ்டெர்லைட்டு மூடியாச்சு, ஆனால் கேஸு மற்ற பேரில் கேஸு போட்ட கேஸு விடுதலை செய்ததெல்லாம் திரும்ப கேஸாக போடுறாங்க. இதெல்லாம் என்ன, ஆதிக்கம் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், கார்பரேட் செக்டாரே ஆட்டி வைக்குது. நீங்கள் தஞ்சாவூரில் அவ்வளோ பேரும் தொடர்ந்து போராடினா இனிமேல் தஞ்சாவூர் குடிக்க தண்ணி கிடையாது, கடல் தண்ணி வந்துடும். மீத்தேனும் சரி, ஹைட்ரோ கார்பனும் சரி, இன்னும் இந்த பெட்ரோலும் சரி, இது வரும் பொழுது 4 மாத்திரமில்லை, வேதாந்தா கம்பெனிக்கு நம்முடைய தரங்கம்பாடியிலிருந்து வேதாரண்யம் வரை 150 கிலோமீட்டர் கடற்கரையும் கடற்கரை தரையும் சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வேதாந்தா தான், வேதாந்தத்து ஒரு பக்கம் அங்கே மில்லை மூடுதாங்க, இங்கே ஒரு பக்கம் கார்பரேட் செக்டார் அவங்களுக்கு உதவி செய்யுது. அப்போ எழுச்சியும் வந்துடக்கூடாது, அடக்கணும். அப்போ இன்றைக்கு நாடு எங்கேயோ போய்கொண்டிருக்கு. உணர்வு வராமல் தடுப்பதற்கு சாமி சாத்தாடுன்னு எல்லாம் கொண்டு வந்து ஜாதி இதையெல்லாம் கிளப்பி ஏதோ கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் உணர்ந்து நம்முடைய இயக்கங்கள் ஒன்று சேர வேண்டும். இப்படி கற்பனையாக இந்த படங்களை இப்போ எடுத்திருக்காங்க. படங்களை பார்க்கும் பொழுது நான் அந்த 15 படத்தை எல்லாம் பார்த்ததெல்லாம் இது வந்திருக்கு. நான் ஒன்றா கேட்டேன், அம்பேத்கர் பாலம் என்ன இருக்குது அங்கே, இதில் மீனவர் குப்பத்தில் உள்ளதுதான் எடுத்திருக்கேன்னு இருந்துட்டுன்னு சொன்னார். படத்தை பார்க்கலன்னா, ஆனால் இதெல்லாம் 2 ஆனாலும் இது ஒரு பாடமாகும். லண்டனில் ஒரு அம்மா எழுதியிருக்கு, ஓப்பனிங் மெர்னா பீச் பெரிய வால்யூமாக ஆய்வு நூல் எழுதியிருக்கு. லண்டனில் உள்ளவங்களே கட்டுரை எழுதி தைப்புரட்சின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஒரு பெரிய அது இந்தியா உலகம் புறாவும் அது போகுது. அப்போ எல்லாரும் உலகத்திலே சிந்திக்காங்க. நீங்கள் என்னுடைய அனுபவத்தில் சேர்ந்தபடி அந்த போராட்டத்தை இந்தியாவில் பூராவிலுமே ரொம்ப அமைதியாக நடந்த பெரிய போராட்டம். ஆண் பெண்கள் ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். ஒரு அசம்பாவிதமும் 15 நடக்கவில்லை என்று ஆப்பிரிக்காவில் உள்ளவர்கள், அமெரிக்காவில் உள்ளவர்கள், உலக நாடுகள் அத்தனையும், இன்னும் சுவிட்சர்லாந்தில் உள்ளவர்கள் அவங்க கூட பாராட்டினாங்கன்னு வரும்பொழுது பெருமையாக இருந்தது. அந்த பெருமையை நாம் நிலைநிறுத்த வேண்டும். அந்த படிப்பினை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஆனால் தமிழ்நாடு எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்படுது. நீங்கள் ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா வகையிலும். மீத்தேனோ அந்த ஹைட்ரோ கார்பன் மாத்திரம் இல்லை, எல்லா வகையிலும். நிலமும் இல்லை, தண்ணியும் இல்லை, காவேரியில் 40 அணை கட்டு தான் தடுப்பணை. 40 தடுப்பணைன்னா 6-10 தான் இருக்கணும். தண்ணியை கொஞ்சம் தேக்கி வைக்கணும். அந்த நிலத்தடி நீர் போகணும். மேலே போகக்கூடிய தண்ணி போகணும். திப்பு சுல்தானே சொல்லியிருந்தார், மேலே அணையில் தண்ணி மேலே உள்ளது, கீழே வரைக்கும் தண்ணி போகணும். அது ஏற்க கொடுத்த வளம், அது தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இப்போ ஆட்சியில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்முடைய பாலாத்தில் தண்ணி வராமல் தடுத்து கொசத்தில் யார் ரெண்டுக்கும் தண்ணி வராமல் தடுக்கக்கூடிய முறையிலையும் அது தடு பாலாத்திலையும் 40 அணை கட்ட ஆரம்பித்தாங்க தடுப்பினர். அவை எல்லா வகையிலும் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது. அவை தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையில் பல கருத்து இருந்தாலும் நாம் பேசி கலந்து மக்களுடைய இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அதில் இளைஞர்களும் படித்தவர்களும் இந்த போர்க்குணத்தை
மேலும் மேலும் வளர்க்க வேண்டும். அதில் குறை இருந்தால் மாற்றி கொள்ள வேண்டும். அந்த குறைகளை எடுத்து செல்லக்கூடிய முறையில் இந்த படமும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.